நண்பா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வைட்டமின் டி சத்து அதிகமாக இருக்கக்கூடிய 10 உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வைட்டமின் டி சத்து நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான வைட்டமின். ஸோ வைட்டமின் டியோட குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு, புற்றுநோய் ஆபத்து, மோசமான முடி வளர்ச்சியை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அதனால நம்ம உடம்புக்கு வைட்டமின் டி சத்து நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. ஸோ நான் சொல்ல போகிற இந்த 10 உணவுகளும் அதிகப்படியான வைட்டமின் டி சத்து இருக்கக்கூடிய உணவுகள். அது என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம ஐஷுவாஜி ஹெல்த் பெனிஃபிட் நெட்ஒர்க் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சால்மன் ஃபிஷ். சால்மன் மீன் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் வகை. இதில் அதிகமான கொழுப்பு உள்ளடக்கமும் இருக்கு. ஒரு கிலோ சால்மன் மீனில் 80% வைட்டமின் டி சத்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கு. இது பார்த்திங்கன்னா எலும்புக்கும் அப்புறமா நம்ம ஒட்டுமொத்த உடலுக்குமே ரொம்பவே நல்லது. சாலமனில் உள்ள வைட்டமின் டி நரம்பு மண்டலத்தை தொடர்பான சேதத்தில் இருந்து பாதுகாக்குது. நம்ம மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்கு. ரா மில்க், அதாவது பச்சை பால். ஒரு கிளாஸ் பாலில் 20% வைட்டமின் டி சத்து இருக்கு. கொழுப்பு நீக்கப்பட்ட பாலும் டோன் செய்யப்பட்ட பாலுக்கு பதிலாக நீங்கள் முழு கொழுப்பு உள்ள பாலை செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பாலாடை கட்டி, ஐஸ்கிரீம், தயிர் மாதிரி சில பால் பொருட்களில் வைட்டமின் டி சத்து கிடையாது. திரவ பாலில் மட்டும்தான் வைட்டமின் டி சத்து அதிகமாக இருக்கும். மஷ்ரூம்ஸ், அதாவது காளான். காளானில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி சத்து அதிக அளவில் இருக்குது. வைட்டமின் டி சத்து போக வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B5, மினரல் சத்தும் அதிகமாக இருக்குது. காளானில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சூரிய ஒளியால் வளரக்கூடியது. அதனால தான் மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வைட்டமின் டி சத்து கிடைக்குது. காட் லிவர் ஆயில். இந்த காட் லிவர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி சத்து அதிக அளவில் இருக்குது. இந்த காட் லிவர் ஆயிலை நிறைய பேர் பார்த்துருப்போம். இந்த குட்டி குட்டியாக கேப்சூல்ஸ் மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்லலாம் நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த காட் லிவர் ஆயிலில் பார்த்திங்கன்னா ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால டெய்லியும் கேப்சூல்ஸாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வாரத்திற்கு 3-5 கேப்சூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது மூளையோடைய செயல்பாட்டை ஆரோக்கியமாக வச்சுருக்கும், இதய நோய்களையும் தடுக்கும், அதே மாதிரி புற்று நோய்களோடைய அபாயத்தையும் குறைக்குது. எக்ஸ், அதாவது முட்டை. முட்டையில் வைட்டமின் டி சத்து 10% கிடைக்குது. நீங்கள் டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் B12, புரத சத்துக்களும் கிடைக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டாக்டர்ஸ் கூட டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிட சொல்லி சஜஷன் கொடுப்பாங்க. ஆரஞ்சு. ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சத்துக்கள், கால்சியம் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு ஆரஞ்சு பழத்தில் 40% வைட்டமின் டி சத்து கிடைக்குது. டெய்லியும் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பழமாகவும் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு பால் குடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு பால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் டெய்லியும் ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். பப்பாயா. பப்பாளி பழம் அடிக்கடி சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். 40 மேலே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் டெய்லியும் சாப்பிட்லாம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் டி சத்தும் அதிக அளவில் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோஸ்.
நம்ம வந்துட்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பழமுதிர் நிலையத்துலலாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த கிழங்கில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வைட்டமின் டி சத்து கிடைக்குதான். அதோட வைட்டமின் பி, வைட்டமின் சியும் இந்த சத்துக்களும் இதில் அதிக அளவில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வைட்டமின் டி குறைபாட்டால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு நீங்கள் டெய்லியும் ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்கை சாப்பிட்டாலே போதும், வைட்டமின் டி குறைபாட்டு பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் கிடைக்குது. டியூனா. டியூனாவும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு மீன் வகை தான். இந்த மீனும் பார்த்தீங்கன்னா இதில் வைட்டமின் டி சத்து அதிக அளவில் இருக்குது. பொதுவாக மீன் அப்படின்னு சொல்கிறதை விட அந்த மீன் வகையில் ஒரு சில மீன் வகைகளில் மட்டும்தான் வைட்டமின் டி சத்து அதிக அளவில் இருக்குமா. அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு சாலமன் மீன் பார்த்தோம், ரெண்டாவது வந்துட்டு டியூனா மீன். ஸோ இந்த டியூனா மீனில் வைட்டமின் டி சத்து அதிக அளவில் இருக்குதான். ஸோ இந்த டியூனா மீனை பார்த்திங்கன்னா நீங்கள் ஆலிவ் எண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆலிவ் எண்ணெயில் வந்துட்டு நீங்கள் சாலட் மாதிரியும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா வேக வச்சும் சாப்பிடலாம். நம்மளுடைய விஷ் தான். நீங்கள் வந்துட்டு இதை ஒரு ஆலிவ் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் டி சத்தும் தவிர்த்து இதில் நிறையா நம்ம உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்குது. சோயா மில்க். சோயா பாலில் கால்சியம் சத்து அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி இந்த பாலில் வைட்டமின் டி சத்து 40% கிடைக்குது. ஒரு கிளாஸ் சோயா பால் குடிச்சிங்கன்னா புரோட்டீன் சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு புரோட்டீன் குறைபாடு அப்புறமா வைட்டமின் டி குறைபாட்டு பிரச்சனைகளை சரி பண்ணுது. ஒருவேளை உங்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு பிரச்சனை இருந்தாலோ இல்லை புரோட்டீன் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் டெய்லியும் ஒரு கிளாஸ் சோயா பாலை எடுத்துக்கிட்டாலே போதும், சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்துட்டு 10 உணவுகள், அதாவது வைட்டமின் டி சத்து இருக்கக்கூடிய 10 உணவுகளை பற்றி தான் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.